ஹலோ மக்களே, பெங்களூர்ல இருந்துட்டு பென்னை தோசை சாப்பிடலன்னா எப்படி? அதான் இன்னைக்கு பென்னை தோசை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அந்த பென்னை தோசை பண்ணுறதெல்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். நல்லா பென்னை தோசை அந்த மாவை ஊற்றி மேலே வந்துட்டு அவ்வளோ வெண்ணெயை வந்துட்டு தூவி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு மசிச்ச அந்த உருளைக்கிழங்கு ஒன்று வச்சு கொடுப்பாங்க, செம்மையாக இருக்கும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த பென்னி தோசை சாப்பிட்டு பார்த்தேன். அந்த பென்னி தோசாவை எடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த அவங்க அரைச்சி கொடுத்த சட்னி, அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த தோசை வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, அது எப்படி அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுன்னு எக்ஸ்பிரஸே பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கார பென்னி தோசை சாப்பிட்டேன், அதுவுமே வந்துட்டு லைட்டாக ஸ்பைஸியாக இருந்துச்சு. அதுக்கு இதுக்கு வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த சட்னி வந்துட்டு கையிலே அரைச்சி பண்ணுறாங்க போல இருக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பொரிகளை சட்னி. அதுக்கப்புறமா வந்துட்டு பட்டு சாப்பிட்டோம், அதுவும் கீ பட்டு. கீ வந்துட்டு அவ்வளோ போட்டிருந்தாங்க, கீ அதில் எவ்வளோ போட்டாலும் சொல்லவே முடியல, செம்ம கீயாக இருந்துச்சு. அந்த அந்த பட்டுவுமே அந்த சட்னியில் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த பட்டுக்குள்ளே வந்துட்டு லேசாக வந்துட்டு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருந்தாங்க போல இருக்குது, டேஸ்ட்டு டாப் நாச்சாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிரதர் சாப்பிட்டார், பிரதருக்குமே முடிஞ்சு. சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு காஃபியோட முடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிக்மங்களூர் ஃபில்டர் காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த சிக்மங்களூர் ஃபில்டர் காஃபியில் மேலே வந்துட்டு ஒரு ஹாட் மாதிரி லைட்டாக போட்டு அந்தனே போட்டு கொடுத்தாப்புல அதோட டேஸ்ட்டுமே அல்டிமேட் இருந்துச்சு. நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கிற சுகமே தனின்னு சொல்லலாம். நாங்கள் பென்னே தோசை சாப்பிட வந்த ஸ்பாட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறதுலே ஃபேமஸான பென்னே தோசை ஷாப் அதுதான் தாவணிகேரே பென்னே தோசை. இது வந்து ஜெயநகர் 9th பிளாக்கில் இருக்குது. இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டீங்க பென்னே தோசை ட்ரை பண்ணுங்கள். மோர் ஃபுட் அப்டேட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணி இப்போ ப்ரோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் மக்களே.